Hi and welcome to Thrive to Explore YouTube channel. நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பிகல்ச்சர், தேனீக்கள் வளர்ப்பு. இந்த தேனீக்களை எப்படி ஒரு ஆர்டிஃபிஷியலான என்விரான்மெண்ட்டில் வளர்த்து நம்ம அதிலிருந்து தேனை ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்துப்போம். பிபிஇ கிட், முதலாவது நமக்கு தேவையான கிட் பிபிஇ கிட். அப்படின்னா என்ன? பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த கிட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ரொம்ப முக்கியமானது அந்த மாஸ்க், தென் க்ளவ். நீங்கள் பேண்ட் ஒரு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கலாம், தென் ஒரு ஃபுல் ஹேண்ட் டிஷர்ட்டோ இல்லை ஒரு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டோ போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஹனிபீஸால் அந்த ஷர்ட் வழியாக உள்ளுக்குள்ளே வர முடியாது. நீங்கள் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு ஹனிபீ நம்மளை வந்து கொட்டிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஹனிபீஸ் வந்து கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த பீ வெனமில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில என்சைம்ஸ் இருக்கும், சுகர் கண்டென்ட் இருக்கும். ஸோ அந்த என்சைம்ஸையும் அந்த சுகர் கண்டென்ட்டையும் நம்ம பாடியால் டைஜஸ்ட் பண்ண முடியாது. சில பேருக்கு மயக்கம் கூட வரலாம், சில பேருக்கு அலர்ஜி வரலாம். ஸோ அதனால் ப்ரிகாஷனாக வி மஸ்ட் கெட் த பிபிஇ கிட், சரிங்களா? தென் இந்த பிஹைவ். பிஹைவ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியலான என்விரான்மெண்ட். தென் ஒரு நேச்சுரல் என்விரான்மெண்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா நெஸ்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு பீ காலனி க்ரியேட் ஆகணும், ஒரு ஹனிபீ காலனி க்ரியேட் ஆகணும்னா நமக்கு தேவை ஒரு குயின் பீ. ஒரு குயின் பீ இருந்தால் தான் இந்த காலனியே க்ரியேட் ஆகும். அப்போது நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிபிஇ கிட், இந்த பிஹைவ், தென் குயின் பீ. ஸோ இந்த மூணையும் நமக்கு யார் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்கோ ஹனிஃபார்ம் ப்ரொப்ரைட்டர் மிஸ்டர் விஷ்ணு. அவர் தான் இந்த மூணு விஷயங்களையும் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் யூடியூப் சேனல் சார்பாக நன்றிகள். தென் இந்த பிஹேவ் நம்ம வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 3 மந்த்ஸ் ஆகுது. நீங்கள் இப்போ அந்த காலனியை தான் பார்த்துட்ருக்கீங்க, அந்த பீ காலனியை தான். எந்த அளவுக்கு அது ப்ரீட் ஆகிருக்கு, எந்த அளவுக்கு அந்த காலனி வந்து க்ரோ ஆகிருக்குன்ட்டு நீங்கள் இதில் வந்து என்னெல்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஒர்க்கர் பீயும் ட்ரோன்ஸும் பார்க்குறீங்க. எப்படி நம்ம ஒர்க்கர் பீ, ட்ரோன்ஸ், தென் குயின் பீ அப்படின்னு கண்டுபிடிக்கலான்னா கண்டிப்பாக ஒர்க்கர் பீ வந்து பார்த்திங்கன்னா ஸ்மாலர் இன் சைஸாக இருக்கும் வென் கம்பேர் டு குயின் அண்ட் ட்ரோன்ஸ். இந்த குயின் பீ எப்போவுமே பார்த்திங்கன்னா லார்ஜராக இருக்கும். அந்த குயின் பீ வந்தாலே மற்ற பீஸ் எல்லாமே என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா விலகி போகும். தென் குயின் பீக்கு கண்டிப்பாக ஸ்டிங் இருக்கும், கொடுக்குருக்கும். அதே மாதிரி இந்த ட்ரோன்ஸை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த குயின் பீயோட கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்கும், ஃபீமேல் அதாவது அந்த ஒர்க்கர் பீயோட பெருசாக இருக்கும். தென் ஐஸ் பார்த்தீங்க, அதோடய கண்கள் பார்த்தீங்கன்னா டார்க் பிளாக் கலரில் இருக்கும், லார்ஜாக இருக்கும் வென் கம்பேர் டு த ஒர்க்கர் பீ. அதை வச்சு என்ன பண்ணலாம், கண்டுபிடிக்கலாம். தென் ட்ரோன்ஸ்க்கு வந்து ஸ்டிங்ஸ் கிடையாது, கொடுக்குகள் கிடையாது. தென் ஒர்க்கர் பீ சொல்லிவிட்டு ஸ்மால் சைஸாக இருக்கும், அதுக்கு கண்டிப்பாக கொடுக்குருக்கும், ஸ்டிங்ஸ் இருக்கும், கண்டிப்பாக கொட்டுறதுக்கு சான்சஸ் இருக்குது. தென் இந்த ஒர்க்கர் பீயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீடிங் லார்வே. ஸோ அந்த ஒர்க்கர் பீயோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லார்வாக்கு சாப்பாடு கொடுக்கணும். தென் அந்த ஒர்க்கர் பீ தான் நெக்டாரை கலெக்ட் பண்ணணும். தென் அந்த காலனியை அதாவது அந்த ஹைவேயை டிஃபெண்ட் பண்ணுறது, பாதுகாக்கிறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர் பீயோட வேலை தான். அதுக்கப்புறம் இது நிறைய டாஸ்க் பண்ணுது, சரிங்களா? ஸோ அந்த காலனியில் நீங்கள் போய் டச் பண்ணாலே உங்களுக்கு அந்த ஒர்க்கர் பீயோட ஃபங்க்ஷன் தெரிஞ்சிடும். ட்ரானோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் மெயின்லி மென்ட் ஃபார் மேட்டிங். தென் குயின் உங்களுக்கு தெரியும், சி மஸ்ட் லே எக்ஸ் கண்டினியூஸ்லி, சரிங்களா? ஸோ குயின் இருந்தால் தான் அந்த காலனி கண்டினியூஸாக என்ன ஆகிட்டே இருக்கும், க்ரோ ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இன்னொரு பிஹேவில் அந்த காலனியை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது உங்களோட பிஹேவில் அதிகமாக ஸ்ட்ரென்த் ஆகிடுச்சு, அதாவது அந்த பீஸோட ஸ்ட்ரென்த்து அதிகமாகிடுச்சுன்னா இந்த குயின் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பண்ணும், ஒரு குயின் செல்லை க்ரியேட் பண்ண சொல்லி. இந்த குயின் செல்லை எப்படி க்ரியேட் பண்ணும், எங்கே க்ரியேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம் இந்த இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறாருல அந்த ஃப்ரேமில் கீழே பாட்டமில் அந்த குயின் செல்லை க்ரியேட் பண்ணுவாங்க இந்த பீஸ்.
அதில் ஒரு குயின் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டாகும். தென் அந்த குயின் உண்டானதுக்கப்புறம் அந்த ஹைவை விட்டு அது என்ன ஆகிடும்னா ரிலீஸ் ஆகி போயிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹைவில் வந்து ஸ்ட்ரென்த் என்ன ஆகிடும், கம்மியாகிடும். இது வந்து நமக்கு ஒரு ட்ராபேக்கும் கூட. ஸோ அதனால் நம்ம இதை என்ன பண்ணக்கூடாது, என்கரேஜ் பண்ணக்கூடாது. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த குயினை மட்டும் செப்பரேட்டாக, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஃப்ரேம் இருக்கும். இந்த 6 ஃப்ரேமில் ஏதோ ஒரு ஃப்ரேமில் தான் யார் இருக்க போகிறா, குயின் இருக்க போகிறாங்க. ஸோ அப்போது ஒரு 3 ஃப்ரேமோ ஒரு 2 ஃப்ரேமோ நம்ம என்ன பண்ணுறோம், அதில் குயின் இருக்கணும். அதை நம்ம ஒரு புதுசாக இருக்கக்கூடிய ஒரு பிஹேவியில் என்ன பண்ணணும், வச்சுட்டு கொஞ்சம் தூரத்தில் 1 கிலோமீட்டரோ அந்த தூரத்தில் நம்ம வச்சிட்டோன்னா அங்கே இந்த பிஹேவியில் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கர் பீஸ், அந்த காலனி வந்து நம்ம புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணோம்ல ஒரு குயினை, அந்த ஹைவுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் வே. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த குயின் வந்து அந்த ஸ்ட்ரென்த் அதிகமாகும்போது ஆர்டர் பண்ணதில் ஒரு குயின் செல்லை க்ரியேட் பண்ண சொல்லி, அப்போது நம்ம என்ன பண்ணணும், வாரத்துக்கு ஒரு தடவை இந்த காலனிஸை செக் பண்ணணும். அப்போது அந்த குயின் செல் க்ரியேட் ஆகிருந்ததுன்னா அந்த குயின் செல்லை எடுத்து நம்ம டெஸ்ட்ராய் பண்ணாமல் அந்த குயின் செல்லை நம்ம இந்த பிஹேவில் இன்ட்ரடியூஸ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு குயின் ப்ரொடியூஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு காலனி க்ரியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இந்த மெத்தடையும் நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். இது ஒரு நல்ல மெத்தட். தென் இது ஆக்சுவலாக என்ன டைப் ஆஃப் பீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிஸ் இண்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஷியாட்டிக் ஹனி பீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹனி பீ வந்து நம்ம ஏரியாவில் ரொம்ப காமன். இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூரோப்பியன் ஹனி பீ மாதிரியே இருக்கும். இட் ரிசம்பிள்ஸ் யூரோப்பியன் ஹனி பீ, எபிஸ் மெல்லிஃபெரா, அந்த ஹனி பீ மாதிரியே இருக்கும். நான் தப்பாக ஐடென்டிஃபை பண்ணியிருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இந்த எபிஸ் இண்டிகா வந்து நம்ம வந்து டொமஸ்டிகேட் பண்ணலாம், ஈஸியாக டொமஸ்டிகேட் பண்ணலாம், ஈஸியாக இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், காலனிஸ் க்ரியேட் பண்ணி வளர்க்கலாம். தென் இந்த எபிஸ் மெல்லிஃபெரா வந்து கோகனட் ட்ரீயில் இருந்து கூட என்ன பண்ணலாம், நெக்டாரை கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த டைம், இப்போ இருக்கக்கூடிய டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் கலெக்டிங் த நெக்டார், இது ஆக்சுவலாக மென்ட் ஃபார் ப்ரீடிங். ஸோ அதில் அந்த நெக்டாரை வந்து எதுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபார் தயர் சர்வைவல். ஸோ நான் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு 3 பாக்ஸ் வச்சுருக்கோம், அதாவது 3 பிஹேவ் வச்சுருக்கோம். அதில் 2 பிஹேவ் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அந்த காலனி மெயின்டைன் ஆகிட்டுருக்கு, இந்த 3வது பாக்ஸ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகலை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அங்கே பாருங்கள், ஸோ அந்த கோம்ப் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகலை. ஸோ இங்கே ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ஸோ இங்கே என்ன ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக வேக்ஸ் மாத் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு புழு. இந்த புழு உங்களோட பாக்ஸுக்குள்ளே வந்துருச்சு, அந்த பிஹேவ்க்குள்ளே வந்துருச்சுன்னா டோட்டலாக அந்த காலனி அங்கேருந்து எராடிகேட் ஆகிடும். ஸோ இப்போ அதுதான் பிரச்சனை, அதை தான் அவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு, க்ளீன் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நான் அந்த வேக்ஸ் மாத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன், ஸோ இந்த காற்று காலத்தில் கண்டிப்பாக அது வந்து நெக்டாரை கலெக்ட் பண்ணாது. ஸோ இப்போ இது மெயின்லி மெயின் ஃபார் ப்ரீடிங் சீசன். இப்போ அது தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக அதோட சர்வைவலுக்காக நெக்டாரை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கு. ஸோ இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்குன்னா ப்ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த காற்று காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அப் டு மார்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா அது நெக்டாரை கலெக்ட் பண்ணி அந்த பிஹேவியில் என்ன பண்ணிகிட்டே இருக்கும், ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ அவர் காமிக்கிறார் பாருங்கள், ஸோ இதுதான் அந்த வேக்ஸ் மாத். ஸோ இந்த வேக்ஸ் மாத் வந்து உங்களோட ஹைவில் வந்துடுச்சுன்னா உங்கள் ஹைவ் அவ்வளோதான், கண்டிப்பாக அதில் அந்த ஹனிபீஸ் இருக்கவே இருக்காது. ஸோ அதனால் எவ்ரி 1 வீக் நம்ம என்ன பண்ணணும், இந்த பிஹேவை செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக ப்ரீடிங் நடந்துக்கிட்டு இருக்கா, காலனி இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கா, நெக்டார் ஸ்டோர் ஆகிட்டுருக்கா, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக நம்ம செக் பண்ணணும். நீங்கள் செக் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இதுதான் ப்ராப்ளம். ஸோ இந்த 2 பாக்ஸில் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, இந்த 3வது பாக்ஸில் இந்த பிரச்சனை. தென் நாங்கள் இந்த சுகரி சிரப் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணவே இல்லை டு மெயின்டைன் த குவாலிட்டி ஆஃப் ஹனி, சரிங்களா. இந்த சுகர் சிரப் கொடுத்தா அந்த குவாலிட்டி ஆஃப் ஹனியில் எதுவும் சேஞ்சஸ் வரலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக, இது எங்களுடைய ஒரு அபிப்பிராயம், அதனால் நாங்கள் சுகர் சிரப் கொடுக்கல. நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பியூர் வாட்டர், ஒரு
ஒரு சின்ன பவுலில் வைப்போம், அது வந்து டிப் பண்ணிட்டு போகும். அது தான் நாங்கள் கொடுக்குறோம், சுகர் சிரப் ப்ரொவைட் பண்ணலை. தென் வேறு எதுவும் நாங்கள் ஆர்டிஃபிஷியலாகவும் நாங்கள் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணலை. ஸோ அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கிறார். நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணணும், ஸோ நம்ம சொன்னல அந்த குயின் செல் க்ரியேட் ஆகியிருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து எல்லா சேம்பரையும் எடுத்து பார்க்கணுங்கிறது அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹைவை தூக்கி அதோடய பாட்டமில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இது ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட். ஸோ இப்படியும் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அந்த டெக்னிக்கை தான் உங்களுக்கு அவர் என்ன பண்ணிகிட்ருக்கிறாரு, காமிச்சிட்ருக்கிறார். நீங்கள் எந்த அளவுக்கு அதில் அந்த ஃப்ரேம் அந்த சேம்பர் வந்து நல்லா லார்ஜாக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த ஹனி கோம்ப் வந்து லார்ஜாக இருக்கும், அந்த நெக்டார் சேர்க்குறதும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் பெரிய பாக்ஸாக கூட என்ன பண்ணிக்கலாம், செஞ்சுக்கலாம். நாங்கள் ஒரு மீடியம் சைஸில் தான் இந்த பாக்ஸை நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம், மேட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா நல்ல ஹனியை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். தென் சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க எந்த ஒரு பிபிஇ கிட் இல்லாமையும் அவங்க தைரியமாக என்ன பண்ணுவாங்க, அந்த பிஹேவை வந்து ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வெல் ட்ரெயின்டாக இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில ரிப்பல்லர்ஸ், அதாவது சில ரிப்பல்லன்ஸ் அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், யூஸ் பண்ணியிருக்கலாம், சில கெமிக்கல் ரிப்பல்லன்ஸ். ஸோ அப்படி நீங்கள் கெமிக்கல் ரிப்பல்லன்ஸ் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னென்ன பண்ணுங்கள், இந்த பிபிஇ கிட் யூஸ் பண்ணுங்கள். அவர் இப்போ என்ன பண்ணுறாருனா எந்த அளவுக்கு ஹனி வந்து அதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத என்ன பண்ணுறாரு, செக் பண்ணுறாரு. என்னால் வந்து அதை ரொம்ப கிட்ட போய் க்ளோஸ்அப்பாக என்ன பண்ண முடியல, வீடியோ எடுக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பிபிஇ கிட் போடலை. ஸோ நான் கொஞ்சம் தூரமாக இருந்து தான் நான் அந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு மட்டும்தான் அந்த கிட் இருந்தது. ஸோ அவர் இப்போ என்ன செக் பண்ணிகிட்ருக்காருன்னா அந்த எந்த அளவுக்கு ஹனி அதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணுறாரு. இப்போ ஒரு காமிப்பா இருப்பாருங்க உங்களுக்கு, அந்த ஹனி, அந்த ஹனி பீஸ் உங்களுக்கு காமிப்பார். ஸோ பாருங்கள் அந்த ஹனி வந்து எந்த அளவுக்கு இதில் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ நான் இப்போ சொன்னேன், இது வந்து நாட் அ சீசன் ஃபார் கலெக்டிங் நெக்டார்ஸ், அதோடய சர்வைவலுக்காக தான் அது என்ன பண்ணிகிட்ருக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் தே ஆர் மெயின்லி மென் ஃபார் ப்ரீடிங். இந்த டைம் வந்து அது ப்ரீட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஹனி எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்கு, ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கு அதோடய சர்வைவலுக்கு. ஸோ இந்த பாருங்கள் அவர் காமிக்கிறாரா இந்த ஹனி. ஸோ நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருந்தது. அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில, பட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருந்தது, நல்லாவும் இருந்தது. தென் இந்த வேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நிறைய காஸ்மெட்டிக்ஸில் இந்த வேக்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நம்ம இந்த வேக்ஸை கூட என்ன பண்ணலாம், கலெக்ட் பண்ணி காசாக மாற்றலாம். ஸோ நிறைய வேலைக்கு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, போய்கிட்டுருக்கு. ஸோ நான் இங்கே வந்து தேனீ வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. நம்ம ப்ராப்பராக நம்ம அந்த டெக்னிக்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம இதுலேயும் என்ன பண்ணலாம், சம்பாதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு சும்மா இருக்கக்கூடிய இடம். அதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு மூணு பிஹேவை வச்சு நாங்கள் நெக்டார் கலெக்ட் பண்ணுறதுக்கு, நாங்கள் இன்னும் நெக்டார் கலெக்ட் பண்ணல, கனெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது இந்த எப்பிகல்ச்சரை பற்றி. இன்னும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நெக்டார் கலெக்ட் பண்ணும்போது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக த்ரைவ் டு எக்ஸ்ப்ளோர் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.